56 பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் உள்ள அணைக்கட்டில் உள்ள பூங்காவில் பொதுமக்கள் சுற்றி பார்க்கும் விதமாகவும் 10,000 மரக்கன்றுகள் நடவும் உறுதிமொழி மேற்கொண்டு மாவட்ட சர் ஆட்சியர் அறிவுரையின்படி கருவேல மரம் அகற்றும் பணி, நடைபாதை சரி செய்யும் பணி துவங்கியது. இதில் 12வது அணி திரு கார்த்திகேயன் தளவாய், உதவி தளவாய் மணிவர்ணன், 9வது அணி திரு சந்திரபோஸ் தளவாய், ஏசி பிரதாபன், ஈவோ சுந்தரமூர்த்தி, நம் நாடு நம் இல்லம் ஆலோசகர், சமூக ஆர்வலர் கூடலரசன் மற்றும் பட்டாளியன் 12வது அணியிலிருந்து 60 பேரும், 9வது அணியிலிருந்து 60 பேரும் பேரூராட்சி பணியாளர்கள் ஆகியோர் கருவேலம் மரம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வணக்கம். நான் இந்த பேட்டிக்கோசரம் முகக்கவசம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், அது முக்கியமாக சொல்லி தெரியப்படுத்திக்கிறேன். நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிமுத்தாறு பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நமது மணிமுத்தாறுடைய அணைக்கட்டு பகுதியில் கருவேல முள்கள் அதிகமாக இருக்குது. அந்த கருவேல முள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கோசரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து திருப்பி 18ஆம் தேதி வந்து ஆய்வு செய்தார். அப்போ ஆய்வு செய்யும் போது இந்த பார்க்கெல்லாம் தூய்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவுரை வழங்கினார். அந்த அறிவுரை ஏற்று நமது பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 12th பட்டாலியன், 9th பட்டாலியன் அந்த ரெண்டு இடங்களையும் போய் நேரில் சந்தித்து சார்கிட்ட வந்து, சார் வந்து 12th பட்டாலியனில் இருந்தார், சார் வந்து 9th பட்டாலியன், அவங்க இரண்டு பேரும் வந்து திருப்பி நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், சார் இது மாதிரி எங்களுக்கு வந்து நம்மளுடைய பணியாளர்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தோம்னா இந்த தூய்மை பணியை நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்ன அடுத்த நிமிடமே எனக்கு வந்து அவர்களை செய்த உதவி, சார் நீங்கள் எப்போ கேட்டாலும் உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அந்த பகுதிகள் வந்து நேற்று இருந்து நாங்கள் தூய்மை பணி செய்கிறதுக்கோசரம் இப்போ செய்துட்டு இருக்கோம். அந்த தூய்மை பணியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவேல முள் இருக்குல்ல, அந்த கருவேல முள் அந்த மணிமுத்தாறு டேமில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது, எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறோம் அப்படியே. அதுக்கடுத்தது இந்த ஃபுட்பாத் நடைபாதையை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி மக்கள் வந்து நடந்து போக வாயை செய்ய, அது இந்த டேமை சுற்றி பார்க்குறதுக்கோசரம் ஒரு வழிமுறை செய்யலான்ற ஒரு சிறு முயற்சியை திருப்பி நாங்கள் அதுக்கடுத்தது சார் வந்து பிடபிள்யூடியுடைய ஏஐ அவரோட நாங்கள் இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இந்த ஒரு பெரிய முயற்சியை செய்துட்டு இருக்கோம். இப்போ தற்சமயம் வந்து கருவேல முள் இருக்கிறத மொத்தம் அகற்றுறதுக்கோசரம் 9th பட்டாலியனில் 60 பேரும், 12th பட்டாலியனில் 60, அது இல்லாமல் சார் கமாண்டர் சார் எல்லாம் திருப்பி ஏடிஎஸ்பி எல்லாம் திருப்பி வந்திருக்காங்க, ஏஇ சார் இருக்கார், என்னுடைய பணியாளர்களும் கூட இருந்து இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இந்த சிறப்பான பணிகளை செய்கிறதுக்கோசரம் திருப்பி இவங்க இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இது மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கும், சார் ஆட்சியர் இன்றைக்கி வரதா காலையில் இருந்தார், திருப்பி அவருக்கு முடியாத சில அலுவலக நிர்பந்த காரணமாக வெளியே போயிருக்காரு, அவரும் இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் வர்றேன், மாவட்ட ஆட்சியர் நான் வர்றேன், அதனால் நீங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது இந்த நம்ம மணிமுத்தாறு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இதை நல்லா சிறப்பாக தூய்மைப்படுத்தி இப்பகுதியில் பொதுமக்களுடைய பார்வைக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரன்ற ஒரு முயற்சியை இந்த காவல்துறை மற்றும் பேரூராட்சித்துறை பொதுப்பணித்துறை இணைந்து இந்த செயல்பாடுகளை நாங்கள் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சிக்கு திருப்பி உங்களுடைய உதவிகள் வேணுன்றதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் இப்போ பேசுவார். 12th ரெடியா? மணிமுத்தாறு அணைப்பகுதியில் இருக்கக்கூடிய பூங்கா மிகப்பெரிய பூங்கா. நீண்ட நாட்களாக கொரோனா காலத்தில் சிறிது பராமரிப்பு இல்லாமல் இருந்திருந்ததை நாள்தோறும் தாசிக்கா 12ஆம் மணி அதிகாரிகள் ஆளுநர்கள், 9ஆம் மணி தாசிக்கா அதிகாரிகள் ஆளுநர்கள் மேலக்கம் கிழக்கம் போகும் வழியில் முட்புதர்களாகவும் மனித நட மட்டத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பாதைகள் இல்லாததையும் அறிந்து ஈவோ அவர்களை சந்தித்து இந்த பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சுற்றுலா தலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் உடனடியாக
இஓ சார், பிடபிள்யூடி, அப்புறம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், தாசிக்கா 9 மணி, தாசிக்கா 12 மணி அதிகாரிகள், ஆளுநர்கள் அனைவரும் இன்று காலை மணிமுத்தார் முகாம் அணைப்பகுதிக்கு வந்து முட்புதர்களாக இருக்கக்கூடிய பகுதியை தேர்வு செய்து அதை அனைத்தையும் அகற்றும் பணியினை செய்து வருகிறோம். முக்கிய நோக்கமே பொதுமக்கள் இந்த பகுதியை நன்றாக பயன்படுத்த வேண்டும், ஒரு சுற்றுலா தலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பரந்த நோக்கத்தோடு இந்த வேலையை செய்து வருகிறோம். காவல் ஆளுநர்கள் தாசிக்கா 9 மணியில் 60 பேரும், தாசிக்கா 12 மணியில் 60 பேரும், இதுபோக பிடபிள்யூடியிலிருந்து ஒரு 10 நபர்களும், இஓசார் அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு 10 நபர்களும் வந்து இந்த பணியை செய்து வருகிறோம். கூடிய விரைவில் இதை வந்து மிகவும் நேர்த்தியாக, அழகாக, சுத்தமாக பொதுமக்கள் பயன்படும் வகையில் இதை செய்வதற்காக நாங்கள் உத்வேகமாக இந்த வேலையை செய்து வருகிறோம். மேலும் 12 மணி, 9 மணி பகுதியில் இருக்கக்கூடிய முட்புதர்கள் அனைத்தையும் அகற்றி குறைந்தபட்சம் 10,000 மரங்களாவது நட வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு இந்த வேலையை செய்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க, நான் வந்து சமூக ஆர்வலர், ரிட்டையர்டு எஸ்ஐ, என் பேர் கூடலரசன். இப்போ வந்து நம்ம மணிமுத்தார் பகுதியில் இஓசார் மற்றும் 12 மணி தலவாய் திரு கார்த்திகேயன் மற்றும் 9 மணி டிசி திரு மணிவர்ணன் மற்றும் ஏசி பிரகாஷ் பிரதாபன் சார் எல்லாம் சேர்ந்து, பிடபிள்யூடி இன்ஜினியர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனையின்படி, சாராட்சியரின் ஆலோசனையின்படி இந்த ஊரில் வந்து பிளாஸ்டிக் இல்லாமலும் முள்புதர்கள் இல்லாமலும் ஆக்கி இந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுற்றுலா தலமாக ஆக்குவதற்கு சமுதாய பணி, போலீஸோட சமுதாய பணி அதோடு சேர்த்து இந்த ஸ்கீமை செய்கிறாங்க. இதில் வந்து காவலர்கள், காவல்துறை வந்து ஈடுபட்டு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டிலேயே அதிக நல்லபடியாக செய்து வருகிறார்கள் என்பது பெருமைப்படத்தகுந்தது. இப்போ புதுசாக வந்திருக்க இஓ சார் ரொம்ப முயற்சி எடுத்து நிறையா பண்ணுறாங்க. இதில் வந்து பல சமூக அமைப்புகள் இறங்கி மரக்கன்றுகள், மற்றபடி வேலிகள் இந்த மாதிரி அமைக்கலாம். இதுபோக கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மணிமுத்தாரை முள்புதர் இல்லாத மணிமுத்தாராகவும், நெகிழி இல்லா மணிமுத்தாராகவும் சுத்தமாக வைப்பதற்கு எல்லோரும் உதவ வேண்டும் என்று நம் நாடு நம் இல்லம் இந்த அமைப்பு சார்பில் நான் கௌரவ ஆலோசகராக இருக்கேன். இந்த அமைப்பு மூலமாகவும் எல்லோரும் வர்றாங்க. மற்ற சமூக ஆர்வலர்களும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.